வணக்கம் 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 சார் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மீட்டிங் ரூம்யா பேசுற கேக்குதா கடைசி வரைக்கும் டிஎன்பிடி காவல் துறை உங்களை சார் நல்லா இருக்கீங்க சார் அவர் கேவா கேக்குது சார் நைஸ் சோ ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து ரொம்ப ஹாப்பி உங்களை பார்க்கறதுல இப்போ மீட்டிங் வரதுக்கு முன்னாடி சிட்டிக்குள்ள வந்து ஒரு ஆஃப் டியூட்டியில் கேஷுவலில் போயிருந்தேன் நான் ஒரு சிவிலியன் மாதிரி போலீஸ் பற்றி டு பி ஃப்ராங்க் ரொம்ப ஒரு ரெஸ்பெக்டே இல்லாமல் கழுவி கழுவி ஊத்துற சுச்சுவேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஆமாம் அது ரொம்ப உண்மைதான். அது நம்மளுக்குள்ள இருக்கிற சில ஆஃபீஸர்ஸ்க்குமே தெரியும் ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நான் இங்கே இருக்கிற யாரையும் நான் தப்பு சொல்லலை, பட் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப் இருந்தால் பெட்டர் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். சரி, அதனால வேற ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஒரு சீஃப் போலீஸ் ஆபீசரை வந்து ஓ மை காட் அவர் கிட்டத்தட்ட ரிட்டையர் ஆக போற சிச்சுவேஷன்ல தான் இருந்தாரு. எல்லாம் வயசான தாத்தாவதே உள்ள போறீங்க. ஐயோ நம்மள போடுவாங்க நினைச்சனே. பட் ஏஜ் தான் கொஞ்சம் அதிகம். மத்தபடி வந்து நல்லா கைட் பண்ணுவார்ன்ற நம்பிக்கையில அவரை வந்து உங்களுக்கு நான் அப்பாயிண்ட் பண்றேன் ஐஜியா. சோ இன்னைக்கு அவர் வந்துகிட்டு இருக்காரு. நம்ம டீம்ல வந்து ஏர்போர்ட்டோட கான்டாக்ட் இருக்கிறவங்க யாரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது? விக்ரம் இருக்கிறாரா? அவர் ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்து ஒரு வர டிஜிபிக்கு மரியாதை கொடுங்க, சல்யூட் வைங்க. லைனப்பில் வந்து நில்லுங்கன்றேன். நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும். இங்கே வாங்க சார், ஃப்ளைட் இங்கே வந்துருக்கு. பின்னாடி தெரியுது. ஓகே சல்யூட் சார். சல்யூட் சார். ஹாய் ஹாய் ஹாய். ஓகே சார், வெல்கம் டு பிடி. பை தி வே அந்த கார்ல வந்திருக்கிறது தான் நம்ம டிஜிபி. அவர்ட்ட கொஞ்சம் பேசிக்கோ. ஓகே. டிஎன்பிடி வெல்கம்ஸ் யூ சார். ஹாய் சார். வெல்கம் வெல்கம் டு தலைநகரம். थैंक यू சார். थैंक यू थैंक यू. ஓகே. எப்படி இருந்துச்சு உங்க ஜர்னி? நல்லா இருந்துது. ஸ்பெஷல் உங்களுக்காண்டி ஸ்பெஷல் ட்ரெயின்ட் பைலட்ஸ் அனுப்பிச்சிருந்தோம். ஓகே ஓகே. ஓகே. சரி நம்ம கிளம்பலாமா? ஓகே கிளம்பலாம். ஓகே. எல்லா காருக்கு போய்டுங்க. பிடில வந்து பிடில வந்து சீஃபோட ரூம்ல மீட்டிங் சொல்லிருங்க. மீட்டிங் மீட்டிங் ஹால்ல தானே? நீங்க வாங்க, என் வண்டியில வாங்க நீங்க. சோ இந்த மொமெண்ட்ல இருந்து அவர் சொல்ற வேர்ட்ஸ் ஓபே பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த சிட்டியை வந்து பேக் டு ஃபார்ம் கொண்டு வரது நம்ம எல்லாரோட பொறுப்பு. ஓகேவா? எஸ் சார். எஸ் சார். சோ ரத்னவேல் பாண்டியன், உங்களோட புது ரோலுக்கு வந்து என்னோட வாழ்த்துக்கள். நான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கறேன். உங்க அந்த டேபிள்ல வந்து டிஎன்பிடி னு சொல்லி ஒரு ஃபைல் வச்சிருக்கோம். அந்த ஃபைல்ல வந்து இருக்கிற கல்பிரிட்டோட எல்லா லிஸ்டும் இருக்கு. நீங்க ரிலாக்ஸா உட்கார்ந்து பாருங்க. மீன்வைல் வந்து இந்த டீம் எப்படி நீங்க மோல்ட் பண்ணனும் என்ன பண்ணனும் நீங்க சார்ஜ் எடுத்துக்கங்க. ஃபுல் இன்டிபெண்டன்ட் பவர்ஸ் நீங்க எடுத்துக்கங்க. ஓகேவா? ஓகே சார். அண்ட் என் பேர் ஆதித்யா ராஜன், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர். ஓகே ஓகே. இந்த சிட்டில இது வரைக்கும் நீங்க எல்லாம் எப்படி வேலை செஞ்சீங்களோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இனிமே நான் இருக்கும் போது எல்லாரும் ஒரு சின்சியரான போலீஸ் ஆபீசர் ஆகணும். ஓகேவா? ஷூர் 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 சார். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்கு. சோ நான் ஆஹா யார் அவன் 3 இயர்ஸ் போலீஸ் போலீஸா இருந்திருக்கேன். ஆ சோ எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாதது அந்த மாதிரி எனக்கு எதுவுமே இல்ல. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட்னா என்கிட்ட வந்து கேக்கலாம். ஓகேவா? கண்டிப்பா சார். கண்டிப்பா. யா கை கட்டிக்குமா? யா அது சுட்டி சுட்டற கேட்டற போவா? பெரிய ஆளுன்றாங்க. யா லைன்ல போவா? லைன்ல ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் போங்க, நான் பேக்ல வரேன். ஆ ஏன் என்ன சுட்டறீங்க? ஆமா சார். என்னாச்சு சாரே? நாங்க ஒரு பெரிய ஆபீசர் வந்திருக்காருன்னு சொன்னாங்க. அத பயமா இருக்கு. அதான் கை கட்டிட்டு மரியாதை உடன் வந்து அவ பாத்துட்டு போலாம்னு வந்து ஆபீசர் பிடி வெளியில பாருங்க, யாரோ மூணு பேர் வந்திருக்காங்க. ஆ சார் அவர்தான் நம்ம ஐசி. ஓ ஓகே. அவர்தான் பாண்டியன். வணக்கம் சார். சிட்டிசன் சார், ஊர் மக்கள்.
என்ன சார் வேணும் சார் யாரோ பெரிய ஆள் வந்திருக்கீங்கன்னாங்க அதான் பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் சார் அம்மா ஓகே சொல்லுங்க என்ன சுமாதாஸ் அவங்களே பார்க்க வந்தோம் சார் உங்க பேரு உங்க டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போலாம்னு வந்தோம் சார் ஆமா சார் தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போறீங்க ஒன்றும் பண்ண மாட்டேன் சார் தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஜென்ரல் நாலேஜ் கேக்குதா துளசி மடி என்ன சார் நாங்க உங்களே பாக்க வந்தா என்ன சார் ஆமா சார் ஐஜி சார் பிடி குளோ தான் செக்யூரிட்டி ரீசன்ஸ்காக நம்ம அவங்கள செக் பண்ணுல எங்களால புக்கே வாங்க முடியல சார் இதுதான் சார் வாங்க முடியுது யாரு வேணா வச்சுங்க சார் செக் பண்ணலாமே செக் பண்ணலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏன் சார் செக் பண்றீங்க ஆ சார் நான் உங்களை செக் பண்ணிக்கிறேன் சார் இங்க பாருங்க சார் 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 நோ சார் நோ செக் சார் நோ நோ செக் நோ 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 திஸ் இஸ் டு ராங் சார் சார் திஸ் இஸ் டு ராங் அவங்கள வெல்ல விடாதீங்க ஐஜி சார் வெல்ல விட கூடாதா சார் சார் உங்களை பார்க்கிறதுக்கு வந்திருக்கேன் சார் உங்களை பாக்குறதுக்காக இந்த பொம்மை வாங்கிட்டு வந்திருக்கேன் சார் சார் உங்களுக்கு கண்ணு தெரியுமா என்ன அவன்லாம் பெரிய ஆள் ஆயிட்டு என் கண்ணை எடுக்கிறான் என்னென்னமோ பண்றான் அவன் சரியில்லையா அவன் பாக்கல வெளியாட்கள் வந்தா சர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டேஜ் வேணுமா ரெடியா இருக்காரு ஓகே ஓகே அம்சி ட்ரெயின் ஆ ஓகே நான் வந்து மெயின் கேரேஜ் பக்கத்துல நான் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட இருக்கேன் ஆ ஓகே நான் மெயின் கேரேஜ் வந்துறேன் ஓகே ஆ ரெடியா இவர கூட்டி போயா வாங்கயா வாங்கயா சம்பவம் பண்றதுக்கு வாங்கயா எலை எலை சட்ரை எலை ஆ சட்ரை ஆ கால்ட கால்ட கலட்டலே மியாவ் சொல்றீங்க கிடையாது பாத்துக்கங்க பாருங்க
சவே சுட்டுறே சவே அந்த லா இல்ல சவே சுட்டுறே சவே சுட்டுறே சவே சவே ஏய் காவடி சார் வரீங்களா வெத்தனல் பானியனா கொக்கவா யோ காவ சொல்லியா யோ கே பாவி ஹாஸ்டேஜ் போட்றே போய்டுறியா ஆ ஓட்றோம் பாவி யோ காவ சொல்லியா ஏய் சுட்டுறே அதெல்லாம் தெரியும் சாரே சாரே அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சாவு இந்த போலத்துக்கு பக்கத்துல போய் பிச்சை எடுக்கலாம்யா நீங்க அதுக்கு முன்னாடி அடுத்த எடுத்துட்டு வந்தீங்களோ எக்ஸ்பீரியன்ஸா வாயில அடுத்த வாரம் தண்ணி வருது நான் சாவு உண்மையா அப்படிதானே இருக்கு அத ஐயா அந்த திருவோடு மட்டும் மிஸ்ஸிங் கையில வச்சீங்க ஆமா நீ போய் பிச்சை எடுக்கலாம் சாரே இந்த பேச்சுக்கு தான் என் தலையில போட்டா ஃபர்ஸ்ட் செல்ல இருந்து பாத்துங்க திருவோடு மட்டும் மிஸ்ஸிங் பாரு குறி பார்த்து சொல்லவே தெரியல ஆ இதுக்கு போயிட்டு பிச்சை எடுக்கலாம் சார் சிவிலியன் சார் அவங்க வயித்து போல போக ராவரி பண்றாங்க சார் பிச்சை எல்லாம் என்ன சார் நாங்க நீங்க எடுத்துப்பீங்க சார் இல்ல இல்ல இருங்க 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 நான் பேசுறேன் இருங்க இருங்க நல்லா கேளுங்க சார் ஆபீஸ் சார் நீங்க கேளுங்க சார் நீங்க பெரிய ஹீரோவா சார் கேளுங்க சார் புல ஐடி அப்ளை பண்ணி மாதிரி சார் அத கேக்குறாங்க சார் ராவரி பண்ணலாமா வர மாதிரி கேக்குறாங்க ஐஎம்எஸ் யோ அசிங்கப்படுத்தலாமா இல்லையா இவ்வளவு அவமானப்படுத்தி இவ்வளவு துக்கப்பட்டு துயரப்பட்டு 15 மாசம் போட்டாயா ஓ மை காட் யோ அவன உடலாமா இல்ல கார் திப்பிட்டாயா அவன் யோ ஒன்னு பண்ணுவோமா என்ன ரியலா ஒரு ஹாஸ்டேஜ புடிச்சு கன் பாயிண்ட் பண்ணி அவன் கிட்ட அப்படியே நோ மாஸ்க்ல ராபரி போடுறோம் நோ மாஸ்க் ராபரி ஆமா அவனை நம்ம கழுவி கழுவி ஊத்தணும் நம்ம போடுறோம் அத பொறுக்குனாதான் இல்ல இல்ல மாஸ்க் போடுங்க வரும்போது கழட்டலாம் கழட்டலாம் வரும்போது கழட்டுவான் யா சரி தான் மாஸ்க் போடுங்க ஏ மாஸ்க் போடியா ஹலோ சார் சரி நா அந்த வெத்தன வேல வந்து இந்த காசெல்லாம் பொறுக்க சொல்லுங்க முன்னாடி இருக்கு பாருங்க அவனுக்கு அதான் பிச்சை போட்டு இருக்கோம் நீங்க எல்லாம் பொறுக்காதீங்க அந்த வாங்க போ நல்ல சக்கா வாடா அவரே பொறுக்குறாரு அவரே பொறுக்க சொல்லு எல்லாம் ஹாஸ்டேஜ் போட்டுறோம் இல்லனா ஹாஸ்டேஜ் போட்டுறா ஏய் அப்படிதான் ஆமா சரி நான் யாரும் தெரியுதா நாங்க யாரும் தெரியுதா
அங்க போட்டிருக்காம பாரு பிச்சை காசு அத பொறுக்கு பாரு அந்த ஒரு ரூபாய் எடு ஏய் சுட்டுருவேன் போட்டுருவேன் ஏ அங்க காசெல்லாம் போட்டிருக்கோம் பாரு உனக்குதான் ஒரு எடுக்கு அதே கையில சார் இங்க வந்து வாங்கிக்கோங்க மரியாதையா தரேன் வந்து வாங்கிக்கோங்க அந்தாங்க சார் ஆளுக்கு 10 ரூபாய் என்ன பண்ணலாம் சார் உங்க டிமாண்ட் சொல்லுங்க சார் ப்ளீஸ் டிமாண்டா நோ ஸ்பைக்ஸ் பிட்டிங் டைம் 1 ஹவர் ஃபர்ஸ்ட் டிமாண்ட் ஒன்னு இருக்கியா என்னது ரத்னவேல் பாண்டியன் இங்க வந்து அங்க பிரசன்ட் பண்ணிட்டு அடி உருண்டடி போச்சு சார் அவரே நீங்க அசிங்க பாத்துறது போதும் சார் பாவம் சார் ஒடுங்க பாவமா என்ன பிச்சை எடுக்க சொன்னானே அவன் வந்து இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கான் அவன் 10 ரூபாய் கொடுத்தேனே போறா அஸ் போலீஸா நான் சொல்ல கூடாது உங்களுக்கு காண்டர் தான் முடிஞ்சா தப்பிக்கும் போது அவர் சொல்லுவாங்க சார் நாங்க பாத்துக்கோம் ஓகே யா இல்ல நான் ரெடியா சொல்றேன் நான் வெளிய பார்க்க முடியாது நான் சொல்றேன் நான் ரெடியா சொல்றேன் நீங்க போய் ரிப்பேர் கிட் வாங்கிட்டு வந்து சொல்லிட்டு போங்க நான் ஸ்டார்ட் பண்ணி ஏறறோம் அந்தால மட்டும் வரப்ல அப்படியே தலையில வச்சிருக்கோம் இப்போ எது இங்க பேசவானா சார் நம்ம தனியா பேசலாம் ப்ளீஸ் இந்த அப்படியே எங்களுக்கு ஹாஸ்டேஜ் உயிர் முக்கியம் ஓகே இல்ல எனக்கே காண்டா இருக்கு ஓகே வேற லெவல் அந்த அளவுக்கு கொடுமை படுத்த ஓகே சார் நாங்க போலாமா போலாம் சார் ஓகே வராங்க என்னைய ஹாஸ்டேஜ் வாங்கி விட்டாவே நையா ஹாஸ்டேஜ் வாங்கி விட்டீங்களா இங்க பாரியா இவன் பெரிய ஆபீசரியா ஹாஸ்டேஜ் வாங்கிட்டு இருக்கா பாரியா யா ஃபிட் பண்ணிய கூடாதுங்க ஏய் அவன்தான் அவனை நான் தான் இடிச்சேன் அவனை இடிச்சு தள்ளுவோமா அவனை அவனே போய் சொல்லிக்கையா என்ன இப்படி வரா அவன் பாரு எங்க போதான் எங்க பாரு விட்டுறான் பாரு அதெல்லாம் பாத்துக்கலாம் சீட் பெல்ட் சீட் பெல்ட் அங்க பாரு This is called ஐயோ 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 வந்தா யாவ அவன் பாத்தியா எப்படி ஓட்டுறான்னு பாரு இவெல்லாம் சீஃப்னா ஒத்துக்குவாங்களா வீட்டுக்கு மேல பாவியா எனக்கு சுற்றி அவனை ஓடிடலையா சொல்றா அப்படி பண்ணீங்க ஓகே நாலு பேர் நீங்க சேசிங்ல ரொம்ப அதுக்கு முன்னாடி ரொம்ப இழிவா பேசிட்டு இருந்தீங்க அவரே அவரு உங்களை இழிவா பேசிட்டு இருந்தா நடந்துச்சு அது மட்டும் இல்லாம எனக்கும் நிறைய காண்டு இருக்குதான் அது வேற விஷயம் தனியா பேசலாம் சொல்றேன் அப்புறம் பேசிக்கலாம் இத
சொல்றா மாதிரி பண்ணிருக்காரு ஜி நீங்க பண்ணிருக்கீங்க ஓகே நீங்க தப்பிச்சு போகும்போது கார் கவுந்துருச்சு இறங்கி ஓடும்போது நீங்க ஷூட் பண்ணதா அவர் சொன்னாரு சோ நாங்க எல்லாரும் உங்களுக்கு ஏஆர்ல சுட்டோம் ஓகே ஏஆர்ல சுட்டிங்களா ஐயா சாரி நாங்க இதுலயா சுட்டோம் நீங்க பிஸ்டல்ல சுட்டதா சொன்னாங்க ஆனா பிஸ்டல்ல ஒருத்தர் உங்க கவரிமான்ல என்ன சுட்டாரு ஆக்சுவலா நாங்க சுட்ட பிறகு சுட்டாரு ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க சுட்டிங்களான்றது எனக்கு தெரியல சாரி ஓகே யா அதனால அன்கான்ஸ் ஆயிட்டேங்க ஐயா ஏஆர்ல சுட்றது தப்பு இல்லையா ஐயா என்னால எதுவும் பண்ண முடியாது சார் அவர் சொல்றது ஓகே சார் என்ன நடந்தாலும் பரவாயில்ல மூஞ்சி அவங்க குத்து குத்தாம ஐயா மனுஷங்க தெரியாம பண்ணிட்டேன் குத்தாம விட மாட்டேன் குத்திட்டேன் ஆ அப்பாடா இப்போதான் என் மனசுக்கு திருப்தியா இருக்கு இவெல்லாம் சீஃபோனுங்க வாங்கி எனக்கு போட்டிருக்காங்க நம்மளையா